வணக்கம் வீட்டிங்ஸ் எல்லாம் சஜாத்ரா எல்லாம் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான்லைட் பிராண்டோட T8-7X லைட். இந்த டியூப் லைட் பாத்தீங்கன்னா 2500 to 7500 கெல்வின் வரைக்கும் அதோட ரேஞ்ச் இருக்கு. இந்த லைட் வந்து வெறும் வீடியோகிராஃபர்ஸ் மட்டும் இல்லைங்க, போட்டோகிராஃபர்ஸ்க்கும் அழகா பாய்க்கலாம். அது நீங்க எந்த அளவுக்கு கிரியேட்டிவா இருக்கீங்கன்றத பொறுத்து இருக்கு. இந்த லைட்டை வந்து நீங்க ஒரு லைட் சோர்ஸா பயன்படுத்தலாம், அதாவது ஒரு போட்டோஷூட்ல வந்து நீங்க ஃபிளாஷ் லைட் பாவிக்கிறத தவிர்த்து இந்த மாதிரி லைட்ஸை பயன்படுத்தலாம். உங்களோட மாடல்ஸ்க்கும் வந்து சில சமயம் சில பேருக்கு வந்து இந்த ஃபிளாஷ் லைட் வந்து அவங்க ரொம்ப அடிச்சுதான் அவங்க கண்ணு அப்படியே ப்ளேவ் ஆயிரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணலாம். சில சமயம் இதே மாதிரி இந்த லைட்ஸை வச்சு லாங் எக்ஸ்போஷர் ஃபோட்டோஸ் கூட எடுக்கலாம், லைட் ட்ரெயில்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவான ஒரு அட்கம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி லைட்ஸ் யூஸ் பண்ணி பாவச்சிக்கணும் உங்களோட ஷூட்ல. இந்த லைட்டை வச்சு நீங்க ஓரளவு ஃபில் லைட் இஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம் டே டைம்ல யூஸ் பண்ணலாம். இந்த லைட்டோட டிசைன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி டு கேரி, ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான டிசைன்ல செஞ்சிருக்காங்க. டிராவலிங்க்கு வந்து இப்போ நீங்க வந்து ஒரு டிராவலிங் போட்டோகிராஃபர், ரொம்ப டிராவல் பண்ற போட்டோகிராஃபரா இருந்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி லைட்ஸ் வந்து உங்களோட ஸ்டோரேஜ் அவ்வளவு பெரிய இடமும் பிடிச்சிக்காது, அவ்வளவு வெயிட்டும் இருக்காது. இது ஒரு பை கலர் லைட், அதாவது எல்லோ ப்ளூ அந்த ஒயிட் பேலன்ஸ்ல பாவிப்போம்ல, வார்ம் அண்ட் கோல்ட். அது மட்டும் இல்லாம RGB கலரும் இதுல நீங்க பாவிக்கலாம். இந்த RGB கலர்ஸோட ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் லெவல்ஸ் கண்ட்ரோலபிள், அதாவது நீங்க உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு தேவையான ஹியூ அண்ட் தேவையான சேச்சுரேஷன்ல இந்த லைட்ஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த T8-7X லைட்ல ஹேண்டலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ மீன் பிடிச்சி நம்ம பாவிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வந்து கீழே ஒரு கிரிப் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 to 4 inch 5 inch அகலம் ஹைட் இருக்கிற கூடிய ஒரு பிளாஸ்டிக் கிரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதோட கிரிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிரிப் ஃபுல்லாக இல்லை அவ்வளோன்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு நம்ம ஈஸி யூஸுக்கு வந்து இது லைட் வெயிட்டாக இருக்கிற காரணத்துக்கு அதுக்கும் ரொம்ப நம்மளுக்கு அது வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக தெரியல. ஏன்னா இன்கேஸ் அது ஹெவியாக இருந்துருந்துச்சுன்னா இப்போ நம்ம ஸ்விங் பண்ணி லாங் எக்ஸ்போசிஷன்லாம் பண்ணோம்னா கைந்து வலுக்கிட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால அந்த ஒரு பிளாஸ்டிக் கிரிப்பே ரொம்பவே போதுன்ற அளவுக்கு இருந்துச்சு. இந்த லைட்டை நான் ஸ்டாண்டில் போட்டு பாவிக்கிற முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. ஏன்னா இந்த லைட்டுக்கு கீழே பேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/4 inch ஸ்க்ரூ மவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டை இப்போ நீங்கள் லைட் ஸ்டாண்ட், ட்ரைபாட் மாதிரி ஸ்டாண்டுங்களில் நீங்கள் போட்டு இந்த லைட்டை ஒரு லைட் சோர்ஸ், அதாவது உங்கள் சப்ஜெக்டை லைட் அப் பண்ணுறதுக்கு பாவிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், இந்த லைட் வந்து ஒரு பேட்டரி பவர்ட் லைட். ஓகே, இப்போ பேட்டரி பவர்ட் லைட் அப்படின்னு நான் சொன்னாலே எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரே விஷயம் அதோட டைமிங், எந்த அளவுக்கு எவ்வளோ நேரத்துக்கு இந்த பேட்டரி தாங்குது அப்படின்னு. ஆக்சுவலி இது நான் உண்மையாக சொல்லணும்னா இந்த பேட்டரி ஃபுல் சார்ஜில் 100% பிரைட்னஸில் 1 மணி நேரம் தாங்கும். ஐ மீன் 100% பிரைட்னஸில் 1 மணி நேரம் தாங்குதுன்னா அப்போ ஒரு 50% பிரைட்னஸில் வந்து எவ்வளோ நேரம் தாங்கும், 20% பிரைட்னஸில் 3 மணி நேரம் தாங்குது. ஓகே, இப்போ பிரைட்னஸ் 20% 100% சொல்கிறீங்களா, அது எப்படி நாங்கள் செட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா நீங்க செட் பண்ணலாம் லைட்டோட பிரைட்னஸோட லெவல்ஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து அந்த லைட்லயே வந்து 3 விதமான பட்டன்ஸ் கொடுத்துருப்போம். ஒரு பட்டன் நீங்க தட்டினீங்கன்னா ஹியூ மாறும், அதாவது கலர்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிரைட்னஸ், பிரைட்னஸ் வந்து 20-20 தான் ஏறும் பர்சன்டேஜ், 20%, 20%, 20%, 20%. 5 டைம் நீங்க பிரஸ் பண்ணா 100% பேட்டரி சார்ஜ்ல இருக்கும். அதுவே நீங்க வந்து ஆப்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஃப்ரீடம், கலர்ஸ் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சேச்சுரேஷன் அதோட அந்த ஹியூக்கு வந்து நீங்க ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு என்ன முன்னாடி அந்த 3 பட்டனையும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கணும். அழுத்தி பிடிச்சாலும் உடனே ப்ளூடூத் தான் கனெக்ட் ஆகும், நான் சொல்ல மறந்துட்டேன். ப்ளூடூத் வந்து அதோட சிஸ்டம் ரீசெட் ஆகி ரெடி டு பேர் வித் நியூ டிவைஸ், புது டிவைஸோட பேர் ஆகிறதுக்கு ரெடி ஆயிரும். ஸோ அப்போதான் நீங்க வந்து அந்த ஆப் ஓபன் பண்ணி அதுல நீங்க இந்த லைட்டை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து லைட்டை வந்து நீங்க ஆப்ல கனெக்ட் பண்ணாம பாவிக்கிறத விட கனெக்ட் பண்ணி நீங்க பாவிக்கிறதுல எவ்வளவோ பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆப்ல கனெக்ட் பண்ணி பாவிக்கிறதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, நார்மல் கனெக்ட் பண்ணா உங்களோட பிரைட்னஸ் சேச்சுரேஷன் ஹியூல வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது வந்து நார்மல், அது வந்து ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் த ஆப். கஸ்டம் இஃபெக்ட்ஸ் வந்து அதுல கொடுத்துருக்காங்க, ஃபயர் இஃபெக்ட்ஸ், ரெயின்போ, போலீஸ், ஃபயர், ஃபயர் ஒர்க்ஸ், ஸ்ட்ரோப் ஃபிளாஷ் பண்ண மாதிரி இஃபெக்ட் கொடுக்கலாம், நிறைய இருக்கு. அந்த மாதிரி சில குறிப்பிட்ட எஃபெக்ட்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் நீங்க ஒன்னொன்னா செட் பண்ணி நீங்க பாவிக்கலாம். அதே நீங்க வந்து ஒரு வீடியோ கொண்டு பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெசிபிக் சீன் வந்து கிரியேட் பண்ற ரீக்ரியேட் பண்றதுக்கு லைட்டிங் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். இப்போ உங்கள சில பேர் நல்லா டிக்டாக்ல நல்லா க்ரோவிங் ஸ்டாரா இருந்துட்டு வரீங்கன்னா இந்த லைட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெறும் ஒரு ஒரு கலரா மாத்தி பாவிக்காம இல்லைன்னா ப்ளூ எல்லோ அப்படின்னு அந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாம ஸ்பெஷல் இஃபெக்ட் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூ லூப் கலர் மாத்தி மாத்தி மாறிக்கிட்டே இருக்கும் அதை பாட்டுக்கிட்டு. இன்னொன்னா சிசிடி லூப், மஞ்சைக்கும் வெள்ளைக்கும் மாறி மாறி வரும் லைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா INT லூப், வெளிச்சம் ஏறும் இறங்கும், ஏறும் இறங்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷு, செகண்ட் பண்ணலாமா அது நீ அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம், ஃப்ளிக்கர் பண்ணுதா
ஃப்ளிக்கரிங் ஸ்லோவாகுதா. ஸோ அதுக்கு நீ பார்த்தனா பல்ஸு ஹார்ட் பில்ட் மாதிரி. அடுத்து வந்து ஸ்டோமு இடி மின்னல் தெரியுதா? இடி மின்னல் எப்படி இருக்கான்? ஆ இங்கே நம்ம செட் பண்ணிக்கணும் என்ன கலரில் உனக்கு வேணும்னு. இப்போ கொஞ்சம் ஒயிட் ஆக்கிட்டேன், வரது வந்து ஒயிட்டாக வரும் காணும். ஓகே வந்துருச்சு. ஸோ அதுக்கும் நீ மாற்றி போனேன்னா போலீஸ்கார் அது கூட நீ கீழே செலக்ட் பண்ணிக்கலாம். உனக்கு ப்ளூ வேணுமா, ரெட் ப்ளஸ் ப்ளூ வேணுமா? ரெட் ப்ளூ வேணா எப்படி? சாதே உனக்கு டபுள் வேணுமா? ட்ரிபிள் என்ன இது ரொம்ப நேரம் நான் வச்சுருக்கேண்ணா, எனக்கு பயமாக இருக்கு. இது டிவி ஃபேக்கு. டிவி ஃபேக்னா இப்போ ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், அவங்க டிவி பார்க்குற மாதிரி ஃபேக் நம்மளுக்கு தெரியணும்னா அந்த லைட்டை மினுக்கு வச்சு அவங்கள உட்காரச்சு அவங்கள மட்டும் ரெக்கார்ட் பண்ணால் பார்க்குற நம்மளுக்கு வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு டிவி மினுக்கு அவங்க உட்காந்துருக்காங்க அந்த ஃபேக் கொடுக்கும் உனக்கு. அதுவும் வேணாம்னா வந்து பப்பரசிஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒன்று பண்ண முடியுமா என்னென்ன ஃப்ளைஷ் ஃபேக்கும் அது இது ரீரிக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய இருக்கு. பப்பரசி கேண்டல் அப்புறம் எப்படி ஓகேவா? NANLITE PavoTube T8-7X பிடிச்சிருக்கா? வாங்கி ட்ரை பண்ணி இதே அளவுக்கு அழகான அவுட்கம் உங்களுக்கும் கிடைக்கணும் ஆசையாக இருக்கா? வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த NANLITE PavoTube T8-7X-ஓட Lazada and Shopee லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நான் இந்த வீடியோவில் சொன்னதை விட இன்னும் ரெண்டு மூணு விஷயம் புதுசாக இந்த லைட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தாராளமாக அந்த கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்குவேன். இதோட இந்த வீடியோ ஒரு நிறைவுக்கு வந்துருச்சு. மறக்காம சாய் மேகா போட்டோகிராஃபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கன் அமைக்கிருங்க, மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருனாச்சும் இப்போதான் போட்டோகிராஃபி ஓர் ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி எடுக்க ஸ்டார்ட் பண்ண போறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம், தேங்க்யூ, திரும்ப கசே.